ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்வான்ட் ஹேர் ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். இந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பியூட்டி டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பச்சை பயிர் மாவு தான். ஏன்னா அதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். எப்பவுமே நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டா வச்சுக்கும். அடுத்தது வெட்டிவேர் எடுத்துக்கலாங்க. வெட்டிவேர் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் மார்க் அப்படியே இருக்குது அப்படின்னா, வெட்டிவேர் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ பிம்பிள்ஸ் மார்க் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வெட்டிவேரோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க. வேர்வை ஸ்மெல் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெட்டிவேர் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல்லை வந்து கம்மி பண்ணிடும். அடுத்தது வந்து ஆவாரம்பூ எடுத்துக்கலாங்க. ஆவாரம்பூ பவுடர் வந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நிறைய பேத்துக்கு வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் ஸ்கின்ல வந்து எண்ணெய் பசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆவாரம்பூ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ சுத்தமாக அந்த எண்ணெய் பசியும் இல்லாத அளவுக்கு மாற்றிடும். அடுத்தது அதிமதுரம் எடுத்துக்கலாம். அதிமதுரம் வந்து நம்ம 4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதிமதுரம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடும். அடுத்தது ஆரஞ்சு பவுடர் எடுத்துக்கலாங்க. ஆரஞ்சு பவுடர் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ சன்டேன் வந்து நம்மளுக்கு ஆயிருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு நம்ம இழந்த நிறத்தை வந்து மீட்டு கொடுக்கும். இது வந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது பூளான் கிழங்கு எடுத்துக்கலாம். பூளான் கிழங்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது தேமல், சொரியாசிஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிடும். குப்பைமேனி பவுடர் எடுத்துக்கலாங்க. குப்பைமேனி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அன்வான்ட் ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் மார்க் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இது சரி பண்ணிவிடுங்க. இல்லைங்க, அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். அப்புறம் பூசு மஞ்சள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் நம்ம அன்வான்ட் ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். தேமல், சொரியாசிஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து சரி பண்ணிவிடும். ரொம்ப பேர் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க, மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே மஞ்சள் பிடிச்சிக்குமா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு. நம்ம வந்து இதில் நிறைய பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த மஞ்சள் காரை பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் 2 பாக்ஸ் கிடச்சிச்சு. இது வந்து 6 மாதம் வரைக்கும் அப்படியே நல்லா தான் இருக்கும் கெட்டு போகாமல். இது வந்து நம்ம வாத்திங் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். தேன் ஊற்றுனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேன், ரோஸ் வாட்டர் இது எல்லாமே நான் வந்து குளிக்கும் போது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அரிசிக்கலுண தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 1 கால் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் ஒத்துக்காது அப்படின்னா லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட சார் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சொன்ன மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுவும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்னொரு மெத்தடு சொல்கிறேன், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுருக்கும், பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். முல்தானி மெட்டி போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. நாங்கள் ரோஸ் வாட்டர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த பிராண்ட் ரோஸ் வாட்டர் இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு திடீர் இந்த மாதிரி ஹெர்பலுக்கு சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே குளிக்கும் போகும்போதும் சரி, ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி சரி, ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் தான் அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண உடனே நம்ம வெள்ளையாயிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இத ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கறப்ப உங்களோட オリジナル கலரை வந்து மறுபடியும் கொண்டு வரும். நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி கலரா நானு? ஆமா. யோ, எம்ஜிஆர் முன்ன பாத்துக்கா இல்லையா? இது வந்து நல்ல ஃபேஸ் பேக்கா ஃபுல்லா நம்ம எப்பவும் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. லாலே லாலே லாலா, லாலே லாலே லாலா. ஃபேஸ் பேக் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா அதுக்கு ஒரு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் குளிக்கும் போது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோப் போட்டு நல்லா நீங்கள் ஃபுல்லாக குளித்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி முன்னாடியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக டைம் எடுத்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா உங்களோட ஒரிஜினல் கலரை வந்து நீங்க மறுபடியும் கொண்டு வரலாம். அம்மா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஃபேஸ் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த காணத்தை வாங்கிக்கண்டா, அதில் மண்ணல்லி போட்டா இது மீது வெற்றி வந்து என்னை தேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யார் ராங்க, யார் அவன், எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாங்க.